அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உழவனின் காவலன் ஸ்ரீ மாருதி வயர் நெட்டிங் கம்பெனி. ஃபென்சிங் ஃபீல்டில் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு முன்னணி நிறுவனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம மாருதி வயர் நெட்டிங் கம்பெனி தாங்க. இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்டோட நம்ம வாடிக்கையாளர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வரணும்னு நினச்சி இன்றைக்கி ப்ராடக்ட் வீடியோ போட்டிருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துங்க பிவிசி கோட்டட் செயின்லிங்க் ஃபென்சிங்க. பிவிசி கோட்டட் செயின்லிங்க் ஃபென்சிங் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தோன்னே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போமே, அதே மெட்டீரியல் நினச்சிக்க வேண்டாம் மக்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய வந்து பியூர் அண்ட் பியூர் பிளாஸ்டிக்கு, அதில் வந்து உள்ளே கம்பிங் கூட இருக்காது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பிவிசி கோட்டட் செயின்லிங்க் ஃபென்சிங் அப்படிங்கிறது, உள்ளே வந்து ஸ்லீவ், அதாவது மேலே உள்ளக்கிறது வந்து நார்மல் ஜிஏ ஒயருங்க. அந்த ஜிஏ ஒயருக்கு மேலே வந்து பிவிசி கோட்டட் பாலி வினால் குளோரைடு அப்படிங்கிற கோட்டிங்கை அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இதை மெயினாக யூசேஜ் எப்படி அப்படின்னா, அதிக மக்கள் விரும்புகிறது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் போட்டோம் அப்படின்னா இது கலர்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது அப்படின்னால நினச்சி இந்த ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டுருக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. இது மார்க்கெட்டில் சொல்கிறது வந்து பிவிசி கோட்டட் செயின்லிங்க் ஃபென்சிங். நம்ம கம்பெனியில் இது டெக்னிக்கல் வேர்டு வந்து பிவிசி கோட்டட் டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் செயின்லிங்க் ஃபென்சிங் அப்படிங்கிறதா நம்ம இதில் மீன் பண்ணுறோம்ங்க. டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக நமது மாருதி வயர் நெட்டிங் நிறுவனம் வந்து மேலே கீழே, அதாவது வேலியோட டாப் அண்ட் பாட்டமில் ட்விஸ்ட் ஃபென்ஸ் அப்படிங்கிறத கான்செப்ட் அறிமுகப்படுத்தி நம்ம விவசாய நிலத்துக்கு எல்லாமே ரொம்ப பாதுகாப்பு பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமாக கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க. அந்த ப்ராடக்ட்டு இப்போ வந்து பிவிசி கோட்டர் செயின்லிங்க் ஃபென்சிங்லேயும் நம்ம அப்ளிகேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்ருக்கோமுங்க. இது வந்து ஹைட் வந்து 4 feet ஹைட்டு, இது 5 feet ஹைட்ஸுங்க. இது அவைலபிள் ஹைட்ஸ் வந்து அப் டு 12 feet வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியுங்க. இது கஸ்டமைஸ் தான், நீங்கள் இது எப்படி நம்ம நார்மல் ஜிஐ செயின்லிங்க் பாருங்கள், இதே நார்மல் ஜிஐ செயின்லிங்ஸு. இது நார்மல் ஜிஐ செயின்லிங்ஸு 2x2 தான் வச்சுருக்கேன். இது நம்ம மாருதி பிராண்டு, மாருதி ட்விஸ்ட் 100 அப்படிங்கிறது 100 GSM மெட்டீரியல்ஸோடு ரெப்ரஸ்டேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நேரத்தில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் நம்ம பிவிசி கோட்டர் செயின்லிங்க் ஃபென்சிங் இதையும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிவிசி கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம ஜிஐ ஒயர் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, அது பிவிசி கூட வந்து 3mm திக்னஸ், இது ஓவராலாக வந்து 3mm திக்னஸ் இருக்குதுங்க. இது வந்து 2.5mm திக்னஸ் இருக்குதுங்க. இந்த 3mm திக்னஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உள்ளே இருக்க கம்பி 2mm, மேலே இருக்கிற ஸ்லீவ் 1mm. ஸோ டோட்டலாக இது வந்து 3mm திக்னஸ் இருக்குதுங்க. பட் இதுவே எடுத்துட்டிங்க அப்படின்னா, நம்ம நார்மல் ஜிஏ எடுத்துட்டிங்கன்னா வெறும் 3mm திக்னஸ், கம்பி மட்டுமே 3mm திக்னஸ் கிடைக்கும். அதோட காஸ்டிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் வெறும் 3mm கம்பி மட்டும் போட்டால் அதோட விலை ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபா வருது அப்படின்னா, இது பிவிசி கோட்டோட போட்டு ஓவரால் 3mm வந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது நம்ம நார்மல் ஜிஏ கம்பேர் பண்ணும்போது பிவிசி கோட்டோ ட்ராபேக் இருக்குங்க. அடுத்து நம்ம வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து, இதெல்லாம் எங்கேப்பா பயன்படுத்தும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸுங்க, இண்டிவிஜுவல் வில்லாஸில் கீழே வந்து 4 feet ஆகிட்டு 3 feet ஆகிட்டு கார்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட்டு. அடுத்த விஷயம் வந்து, இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடாது. நார்மல் ஒரு லேண்டு வாங்கியிருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், அவங்களுக்குலாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் பண்ணுறோம், அதுக்காக போடலாமா நினச்சா இந்த ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் பிகைண்ட் என்ன அப்படின்னா, நார்மல் யூசேஜஸ்க்கெலாம் வந்து தாங்காதுங்க. ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனிஸ் மாதிரி இருக்குது, அந்த கம்பெனிஸில் ஒரு ஆஸ்தட்டிக் வேஸ் ஒரு ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், கேரளா கவர்மெண்ட் ஆகட்டும், அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ரூவ்டு ஃபார் நம்ம ஹார்பர் பர்பஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோட்டட் மெட்டீரியல் பயன்படுத்தி நிறைய போயிட்டுருக்குங்க. இது நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கொச்சின் ஹார்பருக்கு 4mm திக்னஸில் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்க, இதை வந்து ப்ராடக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லியாச்சு, எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சுங்க. மூணாவது விஷயம் வந்து, இது டெக்னிக்கல் வைஸு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ரஸ்ட் ஆகும், நார்மல் ஜிஐக்கும் இதுக்கும் ஏன் சீக்கிரம் ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறேங்க. நார்மல் ஜிஐ ஒயர் வந்து ஒரு நம்ம நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், 100 GSM மாதிரி போடுறோம், ப்ரைமரி ராடு வச்சு போடுறோம் அப்படின்னா 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் உழைக்கக்கூடிய மெட்டீரியல். இது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் உழைக்குங்க. என்னப்பா நீ சொல்கிற, மேலே ஸ்லீவ் போட்டிருக்க, உள்ளே கம்பி இருக்குது, அப்போ கண்டிப்பாக வந்து லைஃப் அதிகமாக தான் உழைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஜிஐ ஒயர் தான், இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. மேலே இருக்கிறது பிவிசி கோட்டடு தான். பட் அந்த பிவிசி கோட்டடு வந்து 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸில் கண்டிப்பாக வந்து மேலே இருக்கிற ஸ்லீவ் வந்து ஃபேட் ஆகுங்க. கலர் வந்து இந்த பல பலன் இருக்கக்கூடிய ஷைனிங் வந்து
கண்டிப்பாக பிளாக்கிஷாக மாறும். இது யூவி ட்ரீட்டட் மெட்டீரியல் போட்டிருந்தாலும் சரி, வெர்ஜின் பிளாஸ்டிக் மெட்டீரியல் போட்டிருந்தாலும் சரி, மினிமம் அதிகபட்சம் 6 மந்த்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் 3 இயர்ஸில் இந்த மேலே இருக்கிற கோட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆகுங்க. இப்போ நம்மளோடதெல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ரன் பண்ணாலும் உங்களுக்கு பாருங்கள், இந்த கார்னர் எட்ஜஸ்ஸு, இந்த சைடு கார்னர் எட்ஜஸ்ஸு, இந்த ட்விஸ்டிங்கு, இது எல்லாமே இந்த ஃபினிஷிங் பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுங்க. என்னென்னா, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ரன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு ஸ்லீவு கூட இல்லாமல் டெக்னிக்கல் நம்ம பசன்ஸ் வச்சு ரன் பண்ணுறனால நம்மளோட குவாலிட்டி ஃபினிஷிங்கு உங்களுக்கு தெரியுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற ஸ்லீவ் ஃபேட் ஆகிட்டு இதில் வந்து கண்டிப்பாக கிராக் வரதான் செய்யும். ஒரு 3 இயர்ஸ் கழித்து கிராக் வந்துச்சுன்னா அந்த கிராக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி உள்ளே வரக்கு பாசிபிலிட்டி இருக்குதுங்க. தண்ணி உள்ளே வராமிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜிஏ ஒயர் கண்டிப்பாக ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகுங்க. அது வந்து எவாப்ரேட் ஆகாது மேலே இருக்கிற ஸ்லீவ். ஸோ மேலே இருக்கிற ஸ்லீவ்னால உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எவாப்ரேட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ரஸ்ட்டுங்கிறது இந்த மெட்டீரியலில் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. பட் லுக் வைஸில் போட்டு ஒரு கார்டன் கடியில் போடுறீங்க, க்ரிம்ஸ்லாம் மேலே நிறைய வந்துருச்சு, லுக் வைஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. நிறைய ஜூலெல்லாம் வந்து ஃபஸ்ட் அப்ரூவல் வந்து ஜிஏயில் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் வராதுன்ற டைமில் இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம மாருதி பிராண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் ஆல் ஓவர் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. இதோட குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸு, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறனால வாடிக்கையாளர்கள் வந்து இது கவர்மெண்ட் செக்டரில் சரி நல்ல திக்னஸ் ஹெவி பண்ணி போட்டுட்டு இந்த ப்ரா இல்லாமல் பிடபிள்யூடி ஒர்க்குக்கும் நம்ம மெட்டீரியல் சஜெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு என்னென்ன ஹைட்டு லென்த்து அவைலபிலிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 ஃபீட்டுங்க அப் டு 12 ஃபீட் வரைக்கும். நம்ம நார்மல் ஜிஏயில் எப்படி 2 இன்ச் 2.5 இன்ச் 2.75 3 இன்ச் 3.5 இன்ச் 3.25 இன்சஸ் 4 இன்சஸ் அது மாதிரி திக்னஸில் கிடைக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒயர் திக்னஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். யார் நினச்சிக்க வேணால் 10 கேஜ் ஒயர் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்கிற ஒயர் 2 mm, மேலே இருக்கிற ஸ்லீவ் 1 mm தான் இருக்கும். இல்லை அப்படின்னா உள்ளுக்கிற ஒயர் 1.8 போட்டு மேலே இருக்கிற ஸ்லீவ் வந்து 1.2 போடுவாங்க. அப்படி போட்டால் அப்படின்னா அது காஸ்டிங் அதிகமாக இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லா பக்கம் 2 mm ப்ளஸ் 1 mm தான் போட்டு 10 கேஜின்னு கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த ஒரு திக்னஸ் இருக்குது, 4 mm திக்னஸ். அதுவும் நம்ம ஃபேக்ட்ரியில் ரெடி ஸ்டாக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 4 mm திக்னஸ் வந்து 2.5 mm ப்ளஸ் 1.5 mm இருக்கிறனால டோட்டலி 4 mm திக்னஸ் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய பேர் வாங்குறனால அந்த மெட்டீரியல்ஸ் எப்போ கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமே. காஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது ரேட் வைஸ் சாரி காஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கு ஜிஐக்கும் நம்ம பிவிசி கம்பேர் பண்ணும்போது நார்மல் ஜிஐ 10 கேஜ் கம்பி போட்டிங்க அப்படின்னா இதில் ஓவராலாக 10 கேஜ் போட்டால் இது கம்மியாக தான் தெரியும். ஆனால் இதோட ஓவராலுக்கு அதுக்கு 2.5 mm திக்னஸ் எடுத்துகிட்டு போனால் ரெண்டு விலைகள் சேமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளது பிராண்டட் மெட்டீரியலுக்கு இந்த பிவிசி கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட் சேம் காஸ்டிங் தான் இருக்குங்க. ஒரு லுக்கான ஆஸ்தட்டிக்கான ப்ராடக்ட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மேலும் புதிய புதிய ப்ராடக்டோட நிறையா ஒரு ஃபென்சிங் ஃபீல்டில் வரக்கூடிய புது புது அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.